இனியடுத்ததாக நம்ம ஒரு செய்திகளை பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் காலை நேரத்தில் கடும் பனி நிலவியதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். காலை 8 மணி வரை பனி நீடித்தது. எதிரே வரக்கூடிய வாகனங்கள் தெரியாத அளவு பனி இருந்ததால் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி வாகன ஓட்டிகள் பயணித்தனர். ஆளுநர் தேவையா தேவையில்லையா என்று புதுக்கோட்டையில் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினர் வாக்கெடுப்பு நடத்தினர். தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியை திரும்பப் பெற வேண்டும் என்று பல்வேறு தரப்பில் இருந்தும் கோரிக்கை வைக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் அது தொடர்பாக புதுக்கோட்டையில் வாக்கெடுப்பு நடத்தியுள்ளனர். அண்ணா சிலை அருகே பொதுமக்களிடம் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அப்போது ஆளுநர் தேவையில்லை என்று பெரும்பாலான மக்கள் கருத்து தெரிவித்தனர். இவர் மாதுளைய வளர்த்து வருஷத்துக்கு 1 ஏக்கர் இடத்துல 10 லட்சம் சம்பாதிக்கிறாரு. அவர்கிட்ட இருந்து கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே இடுகாட்டிற்கு செல்லக்கூடிய பாதை சேதமானதால் ஓடநீரில் சடலத்தை சுமந்து செல்லக்கூடிய நிலை காணப்படுகிறது. முக்கரம்பாக்கம் இடுகாட்டிற்கு வாகனத்தில் வைத்து சடலம் எடுத்து செல்லப்படும். இந்த பாதையின் ஒரு பகுதி மாண்டஸ் புயலில் நீரில் அடித்து செல்லப்பட்டது. பாதை இன்னும் சரி செய்யப்படாததால் அந்த வழியில் வாகனம் செல்ல முடியவில்லை. எனவே ஓடைக்குள் இறங்கி சடலத்தை கிராம மக்கள் சுமந்து சென்றனர். நாகை மாவட்டத்தில் உள்ள திருப்பூண்டி கிழக்கு ஊராட்சி பெயரை காமேஸ்வரம் என்று மாற்றித்தரக் கோரி சட்டப்பேரவைக்கு பொது கணக்கு குழுவிடம் கிராம மக்கள் கோரிக்கை மனு அளித்தனர். ஊரக வளர்ச்சித்துறையில் திருப்பூண்டி கிழக்கு என்றும் வருவாய்த்துறையில் திருப்பூண்டி கீழசேத்தி என்றும் மாற்று அரசு துறையில் காமேஸ்வரம் எனவும் இருப்பதால் நிர்வாக சிக்கல்களுக்கு உள்ளாவதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்த வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் எங்கள் ஊராட்சியின் பெயரை காமேஸ்வரம் பெயர் மாற்றம் செய்து தீர்மானம் செய்து தர தமிழக அரசை நாங்கள் எங்கள் ஊராட்சி சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். கன்னியாகுமரி மாவட்டம் ஆற்றூரில் அரசு பேருந்து ஓட்டுநரை தாக்கிய தேமுதிக பிரமுகரை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். திருவரம்பையைச் சேர்ந்த தேமுதிக பிரமுகர் செல்வன்ஸ் இருசக்கர வாகனத்தில் அரசு பேருந்தை முந்து செல்ல முயன்ற போது நிலை தடுமாறி வாகனத்தில் இருந்த பொருட்கள் கீழே விழுந்தன. ஆத்திரமடைந்தவர் சாலையில் கிடந்த மரக்கட்டை எடுத்து ஓட்டுநர் பத்மகுமாரை தாக்கியதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தாக்குதல் நடத்தியவரை கைது செய்ய கோரி போக்குவரத்து தொழிலாளர்கள் திருவட்டார் பணிமனை முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் நாட்டிய விழாவின் 6ஆம் நாள் நிகழ்ச்சியை சுற்றுலாப் பயணிகள் வெகுவாக ரசித்தனர். மாமல்லபுரத்தில் 23ஆம் தேதி தொடங்கி நாட்டிய விழா வரக்கூடிய 12ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. விழாவின் 6ஆம் நாளான நேற்று ஒயிலாட்டம், கிராமிய கலை நிகழ்ச்சி, சக்சஸ் போன் இசை நிகழ்ச்சியும் சுற்றுலாப் பயணிகள் வெகுவாக ரசித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே ஆற்று நீரில் அடித்து செல்லப்பட்ட இளைஞரை தீயணைப்புத் துறையினர் தேடி வருகின்றனர். ராமகிருஷ்ணாபேட்டையைச் சேர்ந்த மாதவன், அவருடைய மனைவி, மகன் மதன்குமார் மற்றும் உறவினரின் குழந்தைகள் இருவர் விண்ணமங்கலம் செய்யாற்று படுக்கைக்கு குளிக்க சென்றுள்ளனர். அப்போது மதன்குமார் ஆற்று நீரில் அடித்து செல்லப்பட்டார். நேபாளத்தில் உயிரிழந்த தமிழக விளையாட்டு வீரர் ஆகாஷின் உடலுக்கு சென்னை விமான நிலையத்தில் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் மரியாதை செலுத்தினார். திருவள்ளூர் மாவட்டம் கைவண்டூரைச் சேர்ந்த கைப்பந்து வீரரான ஆகாஷ் நேபாளத்திற்கு சர்வதேச போட்டிகளில் பங்கேற்க சென்றபோது கடந்த 21ஆம் தேதி உயிரிழந்தார். அவருடைய உடல் உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. உடலை கைவண்டூருக்கு கொண்டு செல்லக்கூடிய வழியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவனும் அஞ்சலி செலுத்தினார். புதுக்கோட்டை மாவட்டம்